ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபேக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எப்படி ஓனாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது +44 ஸ்டார்ட் ஆகிற யுனைடெட் கிங்டம் நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறத பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பர் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், +44 ஸ்டார்ட் ஆகிற யுனைடெட் கிங்டம் நம்பர் எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு அப்ளிகேஷன் தேவை. ஒன்று வந்து விபிஎன் சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் மீ அப் சொல்கிற ஒரு அப்ளிகேஷன். ரெண்டுத்தோட லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருப்பேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம விபிஎனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். கீழே கனெக்ட் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த கனெக்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக கனெக்ட் ஆகிடும். நெட்ஒர்க் ஸ்பீடாக இருக்க இடமா பார்த்து போயிடுங்க நம்பர் எடுக்கும்போது. பிகாஸ் நீங்கள் சர்வர் கனெக்ட் பண்ணும்போது இன்னொரு கண்ட்ரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு நெட்ஒர்க் ரொம்ப டவுன் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே உங்களுக்கு இந்த கிட்ட ஃப்ளாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளாக் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக் ஒன்று இருக்கும், அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து யுனைடெட் கிங்டமில் கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விபிஎனை கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் மீ அப் அப்படின்ட்டு சொல்லப்படுற அப்ளிகேஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? கீழே இங்கே பாருங்கள், லாகின் ஆர் சைன் அப் வித் இமெயில் அப்படின்னு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மதம் இல்லாமல் எதுக்கோ போகும். ஸோ அதை விட்டுருங்க. கீழே பாருங்கள், ஃபேஸ்புக் கூகுள்னு இருக்குது, ரெண்டுத்தில் லாகின் கேட்கும். அவசரப்பட்டு அதிலலாம் போயிட்டு லாகின் பண்ணிட்டு போகிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு ஃபேக்கான ஐடி எடுக்கிறோன்னா நம்மளும் ஒரு ஃபேக்கான விஷயத்தானே நம்ம அதில் கொடுக்கணும். ஒரிஜினல் ஐடி கொடுத்து இதில் சிக்கிட போகிறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம வெளியே வரலாம். மறுபடியும் அதை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள், லாகின் ஆர் சைன் அப் வித் இமெயில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது நம்பரு. ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு நான் லைவாக காமிச்சு அதுக்கான சொல்யூஷனையும் அதுக்கான தீர்வையும் உங்களுக்கு நான் காமிக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணேன். வெளியே வந்துட்டு வந்துட்டு நம்ம போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்பீடாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்துச்சுன்னா மேலே உங்களுக்கு மொபைல் நம்பர் காட்டும், எப்பயும் கடைசியாக இருக்க நம்பரை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அவசரப்பட்டு கிளிக் பண்ணிடக்கூடாது, உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக இருங்க பாருங்கள், கண்ட்ரி கோடு அதை அழிச்சிட்டு நீங்கள் 44 போட்டுக்கோங்க. அதான் வந்து இந்த கண்ட்ரி கோடு. இப்போ நம்ம அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுவோம், கடைசியாக இருக்க நம்பரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பரை டைப் பண்ணி முடிச்சுட்டு இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பரு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நம்பர் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். அப்படியே நம்ம அழிச்சிட்டு அடுத்த நம்பர் ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்பர் நான் ட்ரை பண்ணுறேன். கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, இப்படி வந்தால் மட்டும் தான் நம்பர் ஒர்க்கிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஓகே கொடுக்கக்கூடாது, அப்படியே பேக் வந்து அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட்டாக முன்னாடி இருக்க நம்பர் 547 அந்த நம்பர் அந்த நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் திஸ் நம்பர் இருக்குல்ல ப்ளூ கலரில் கீழே அதை கொடுப்போம். கொடுத்தா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும், அலோ கேட்கும், அலோ கொடுத்துருங்க. மேலே வந்து உங்களுக்கு மெயில் ஐடி கேட்குது, எவனோ ஒருத்தனோட பேரை போட்டு விடுங்க சரிங்களா. நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்ச நண்பரான அஜிஸ்ன்னு ஒரு பேரை போடுறேன். இங்கே வந்து கூட கொஞ்சம் நம்பரை டைப் பண்ணி அப்புறம் @gmail.com அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்கள் பேர் போடக்கூடாது. ஓகேவா? இங்கே நம்ம பாஸ்வேர்டு கேட்குது, சம்திங் ஏதோ ஒரு பாஸ்வேர்டை போட்டு கூட கொஞ்சம் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டை காமிக்கிற மாதிரிங்க. ஓகேவா? கீழே வந்து ஹவு ஓல்ட் ஆர் யூன்னு கேட்குது, உங்களோட வயசு கேட்குது. வயசை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு யுவர் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் அப்படின்னு காமிக்குது, மெயிலாக ஃபீமேலாக கேட்குது. நம்ம கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ரெஜிஸ்டர் பட்டனை கொடுத்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெரிஃபை கேட்கும், ரோபோட் வெரிஃபை சம்திங் சம் சாரி சில டைமில் கேட்கும், சில டைமில் கேட்காமலும் போகலாம். உங்களுக்கு வந்து கேட்கல, டைரெக்டாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக நம்ம நம்பர் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். கொடுத்துட்டா உங்களுக்கு நம்பர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் எப்படி பார்க்கணுன்னா மேலே சைடில் பாருங்கள், மூணு லைன் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பாருங்கள் அஜிஸ்ன்னு போட்டு அந்த மொபைல் நம்பர் கீழே போட்டிருக்கோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்பர். இப்போ நம்ம அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே கொடுத்துட்டேன். இங்கே உங்களுக்கு லோடிங் ஆகுது. நீங்கள் வந்து கால்மி ஆப்ஷனை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். கால்மி ஆப்ஷனில் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இப்போ நம்ம அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி உங்களுக்கு இன்கமிங் கால் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பரே உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, கால்லாம் வரல. ஓகேவா? இந்த அப்ளிகேஷனில் பாருங்கள் நம்பர் இங்கே இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க, 505555 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓடிபி கோட் நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அங்கே டைப் பண்ணுவோம் அதை, 505555. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால்மி ஆப்ஷன் கொடுக்காமே வந்துருது, ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணி நம்ம செட்டிங் ஆப்ஷன் உள்ளே போனோம். உங்கள் மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும், +44 ஸ்டார்ட் ஆகிற
யூகேயில் சேர்ந்த ஒரு நம்பர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நம்பர் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம நிறைய நம்பர் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் மீ ஆப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துச்சுன்னா சைடில் இருக்க மேலே இருக்க மூணு லைனை கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட்டில் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே இருக்க லாக் அவுட் பட்டனை கொடுத்தா உங்களுக்கு லாக் அவுட் ஆகிடும். கீழே மறுபடியும் லாக் அவுட் லாக் மீ அவுட் கேட்குது பாருங்கள், அதை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பக்காவாக லாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் உங்களுக்கு அக்கௌண்ட் புதுசு மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நம்ம கீழே பார்க்கலாம் என்ன காமிக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் சைன் அப் இருக்கோம். இப்படி பார்த்தா ஒர்க் ஆகாது, நம்ம பேக் வந்துட்டு மறுபடியும் கொடுத்தா உங்களுக்கு பக்காவாக வேலை செய்யும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த அக்கௌண்ட்டில் சாரி இந்த அப்ளிகேஷனில் நம்ம நம்பர் எடுக்கணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு லோடிங் ஆச்சுன்னா பேக் வந்துட்டு உங்களுக்கு விபிஎன் ஆன் பண்ணி மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். நல்லா டவர் கிடைக்கிற இடமாக பார்த்து போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எப்பயுமே சரி விபிஎன் ஆன் பண்ணும்போது சர்வர் உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆகும். அப்படி டவுன் ஆகும்போது நல்லா டவர் கிடைக்கிற இடமா இருந்தால் தான் நம்பரை சீக்கிரம் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதிலையும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.